Jessie. Vanessa. Sinapa. சமையல் பண்ணுறாரு பாரு, பிரியாணி பண்ணுறாரு சினாப்பா. சூப்பராக செத்த நேரத்தில் பண்ணுவார் என் மாப்பிள்ளை. எல்லாரும் பாருங்கள் பிரியாணியை பாருங்கள். கச்சிர சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கையாறுத்துவார் பழகுது. எனக்கு பிரியாணி செய்ய தெரியலன்ற கவலை எனக்கு கிடையவோ கிடையாது. அதெல்லாம் என் மாப்பிள்ளையே செஞ்சிருவார். நல்ல வேலை அதெல்லாம் செய்ய தெரிஞ்சிச்சு, இல்லாட்டி ஏற்றி வாங்கியிருந்தேன். சூப்பராக பிரியாணி செய்வார். அதனால் நான் என்ன செய்யறது, உரப்பு சாரம் உரப்பு மட்டும் கொஞ்சம் புரோவப்படுவோம்னு சொல்லுவேன். பாரு சினாப்பா என்ன செய்கிறார் பாரு. இப்போ வெங்காயத்தை குக்கரில் போடுகிறார் பாசு. அதை காட்டுவோம் பிரியாணி செய்யறத பாரு. சரிதா, எப்படி இதாகுதுன்னு பாரு. எல்லாத்தையும் அந்த தலை வழியே தூக்கி கொட்டிடுவார் பண்டாரி செய்கிற சரியா. ஆனால் சூப்பராக இருக்கும் பிரியாணி, உரப்பாக நல்லா செய்வார். என்ன ஒன்று, இங்கே அரிசி தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. ஊர் அரிசா இருந்தால் அவர் செய்கிற சொத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வரும்போது அது கொஞ்சம் அரிசி கொண்டு வராமல் விட்டுட்டேன்டி, அதுதான் தப்பாக போச்சு. அப்புறம் எல்லாம் என்ன செய்தியா? உங்கள் வீட்டில் என்ன சோறு இன்றைக்கி? நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறேன். சின்னாப்பாக்கு தான் சாயங்காலமாக கொண்டு போய் மதியானமாக போய் கொடுப்பேன். ஒரு நேரம் செஞ்சால் அதான் செய்கிறான். உடனே போக முடியாது, இதை ஒரு ஃப்ரெண்டு கொண்டாட்டி வரேன்னு சொல்லிட்டாஹா. வரேன்னு சொல்ல பார்த்து என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டுலையா. அதெல்லாம் சரி, ஹலோ வந்துட்டு போன பிற்பாடு மதியானமாக ஒரு 2 மணிக்கு தான் சின்னாப்பாக்கு போய் சோறு கொடுத்துட்டு வரணும். அன்னூர் சின்னாப்பாக்கு. அப்புறம் என்ன செய்தியா? வெங்காயம் அறுக்கிற சவுண்டு கேட்குதா? அவங்க பாரு சக்கு 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 சக்குன்னு வேலையை முடிக்கிறத. ஆனால் செத்தகத்தில் பிரியாணி செஞ்சுடுவாரி. நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும்னு கேது. எல்லாத்தையும் தலை ஒலியே சீக்கி ரைஸ் குக்கரை, ரைஸ் குக்கர் சட்டியை பாரு சின்ன பார்த்து சீக்கிரம் ரைஸ் குக்கர் சட்டியில் தைச்ச பாரு. மணி மணி விட்டு கூட இந்த மாதிரி சட்டி வைக்க மாட்டேன்டியே. ஆ, அந்த மாதிரி ஒரு சட்டி ரைஸ் குக்கருக்கு இவருக்கு எனக்கும் சோறாக்குது பாரு. ரைஸ் குக்கர் சட்டியை பாரு. இன்னைக்கு கெஸ்ட் வந்தா தான் நம்ம வந்து பெருசு எடுப்போம். இல்லாட்டி நான் சின்ன ரைஸ் குக்கர் வச்சுக்கிறேன்ல, அதுல தான் ஆக்குவேன். பாரு சமையல தொடங்கிட்டார் சின்னாப்பா. கிண்டரா இருப்பாரு, நல்லா கிண்டரா இருப்பாரு. கோழிய பாரு எல்லாத்துல வச்சு வச்சுக்கிறா இருப்பாரு. கோழிய பார்த்தா எலுமிச்ச பழத்தை எடுத்து புளிய போறாரு. கோழியை கட் பண்ணி போறேன். ஏன் இப்ப என்ன செய்யணும்? இது என்ன செய்யணும்? அதே கட் பண்ணு. இதையா?